நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம செடிங்களை நம்ம பராமரிக்கணும்னா நம்ம எப்போவுமே அதுகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபர்டிலைசர் கொடுத்து தாங்க ஆகணும். அதுவும் எந்த காலத்தில், அதாவது இந்த வெயில் காலத்தில், வெறும் தண்ணி மட்டும் நம்ம கொடுத்தா அந்த செடிங்களுக்கு சத்து போய் சேராதுங்க. ஸோ டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அந்த செடிங்களுக்கு ஒரு சத்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்துட்டு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்னங்க எப்போவுமே லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. நம்ம தரையில் வச்சுருந்தா நம்ம செடிங்களை வந்து தரையே வளர்க்கும். ஆனால் நம்ம மாடியில் வைக்கிறதுனால நம்ம தாங்க நம்ம செடிங்களை வந்துட்டு கேர் எடுத்து பார்க்கணும். அப்போ தாங்க அது சிறந்த முறையில் நம்மளுக்கு காய்கறியோ இல்லை ஃப்ளவர்ஸோ கொடுக்கும். ஸோ இன்றைக்கி ஃபர்டிலைசரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீவீட் சொல்யூஷன், அதாவது வந்துட்டு கடல் பாசி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கடல் பாசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கடியில் இழுக்கிற பாசிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தாங்க இந்த கடல் பாசி. இது எப்படி யூஸ் ஆகும், இது இன்ஆர்கானிக்கா ஆர்கானிக்கான்னு கேட்டிங்கன்னா, இது பியோர் ஆர்கானிக். நம்மளோட விவசாயிகளும் இதை யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஆதிகாலத்துலேருந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய ஈல்டிங் எடுக்கலாங்க இதனால். அடுத்தது வந்துட்டு இது வந்து நிறைய ஃப்ளவரிங்கை உருவாக்கும். அது காய்கறி செடியிலையும் சரி, பழச்செடியிலையும் சரி, இல்லை பூக்கள் செடியிலையும் சரி, இது வந்துட்டு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குங்க. அதே சமயத்தில் நிறைய பூக்களையும் கொடுக்கும். நம்மளோட மண் வளம் இருக்கு இல்லைங்களா, நம்ம தொட்டியில் வச்சுருக்க மண் வளத்தை வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணுங்க. நல்லா வந்துட்டு வளமாக வச்சுக்கும், ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு சின்ன நாற்றுலேருந்து பெரிய மரம் வரைக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாற்றுக்கள் வந்து பூச்சி பிடிச்சி இருக்கிறதெல்லாம் கிடையாமல் நல்லா வளரும். நாற்றுலேருந்தே நம்ம செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இது உதவுங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் வந்துட்டு நான் வந்து கால் கப்பு எடுத்திருக்கேன். கால் கப்புனால் நம்ம வந்துட்டு ஒரு 10 ml எடுத்துக்கலாம், ஓகேங்களா. 10 ml வந்துட்டு 5 liter தண்ணிக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பக்கெட் வந்து 5 liter, 5 liter தண்ணிக்கு 10 ml போடுங்க. போட்டுட்டு நம்ம செடி எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு வரலாங்க. சின்ன நாற்றுலேருந்து பெரிய மரம் வரைக்கும் கொடுத்துட்டு வரலாம். நாற்றுக்கு அப்புறம் குட்டியாக வளரக்கூடிய செடிங்களுக்கெல்லாம் வந்துட்டு 1/2 glass கொடுக்கலாங்க. இந்த மாதிரி பூச்செடிங்களுக்கு அப்புறம் வந்து காய்கறி செடிங்களுக்கெல்லாம் 1 glass கொடுக்கலாம். மர வகைங்களுக்கெல்லாம் 2 glass கொடுக்கலாம், சரிங்களா. அப்போ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம செடிங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு எல்லா கார்டனரும் கண்டிப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபர்டிலைசருங்க. இது பஞ்சகாவியா எப்படியோ, மீனமிலம் எப்படியோ, அதே மாதிரி தாங்க இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, நம்ம தோட்டத்துங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபர்டிலைசர், ஓகேங்களா. இதில் வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் மேக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்குங்க. இதில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த சத்துக்கள் இல்லாமல் கூடவே வந்துட்டு அயன் சத்து, சல்ஃபர் சத்துன்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கூடவே யூமிக் ஆசிடும் ப்ரோட்டீன்ஸும் நிறையா இருக்குங்க இதில். இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு 10 days கண்டிப்பாக இந்த சீவீட் ஃபர்டிலைசரை கொடுத்துருவேங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பவுட்ராக இருக்குது, இல்லைனா லிக்விட் ஃபார்மில் இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு நம்ம கிரானியல்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியும் இருக்கும், ஓகேங்களா. 3 விதமாக இது வருதுங்க. ஸோ இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் இந்த ஃபர்டிலைசரை கொடுங்க. ஈவினிங் டைமில் கொடுக்கும்போது நீங்கள் தண்ணி எதுவும் ஈவினிங்கில் ஊற்றாமல் இந்த ஃபர்டிலைசரை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை வந்துட்டு ஒரு 10 நாள்லேயே நீங்கள் பார்க்கலாம். லிக்விட்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாளில் பார்க்கலாம். நீங்கள் சாலிடாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 25 நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும், ஓகேங்களா. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.